நீங்கள் காரைக்குடியில் இன்று நடத்துகிற அவர் ஸ்டேட் அவர் டேஸ்ட் பாரம்பரியமான சாப்பாடுக்கு இங்கே மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 210 பேர் வந்திருந்தாங்க. அது 200 பேர் ரொம்ப நல்லா செஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே காரைக்குடி பாரம்பரியம் செட்டிநாடு மசாலா அல்லது செட்டிநாடு சிக்கன் ஃபிஷ்ஷு, அதே மாதிரி வெள்ளப்பணியாரம் ஸ்வீட் பணியாரம் உக்கரை சாப்பாடில் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்கும். புலவு இருந்து கீ ரைஸ்லேருந்து பிரியாணியிலேருந்து செட்டிநாடு கிடைக்கிற ஆட்டு மொழியிலேருந்து லிவர்லேருந்து நிறைய எடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 200 பேர் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து 19வது டிஸ்ட்ரிக்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ போட்டு வருவாங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ நல்லா செஞ்சு எடுத்துருவாங்க. காரைக்குடின்னு நான் வந்து நிறைய கற்றுட்டுருக்கேன் காரைக்குடியில், எஸ்பெஷலி கானாடு காட்டில். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ சூப்பரான டிஷ்ஷஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணாத ஒரு ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்திருக்கிற அந்த பாடி சாப்பாடே போய் நான் சாப்பிட்டேன். அவங்க தேர்ட் ப்ரைஸ் வந்தாங்க. அவங்க இட்லி மட்டன் குழம்பு வச்சாங்க, வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட் அதான் அவங்க தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தோம். அந்த சாப்பாடே நான் சாப்பிட்டேன். தூரமாக சப்பாத்தி நிறைய எடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன், நான் ப்ரைஸ் கொடுக்க முடியல. அந்த சாப்பாடை சாப்பிட்டேன். எப்பயுமே காரைக்குடி போட்டது ஒரு தனி டேஸ்ட்டு, ஒரு சுவை மனம் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா காரைக்குடி வந்து கற்றுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மசாலா ஜீவத்தில் மசாலாஸ் இருக்குது. ஐ ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.